பேக்கரி உற்பத்திகளின் விலையை அதிகரிக்க தீர்மானம். நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் தற்போது பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையை அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் பான் தவிர்ந்த ஏனைய பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஜால் குடா நாட்டு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ஜாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்று அதிகரித்த நிலையிலேயே காணப்படுவதால் பொதுமக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கா மகேசன் தெரிவித்துள்ளார். ஜாழ் மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே கா மகேசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டவர், நேற்றைய தினம் கிடைக்கப்பட்ட PCR பரிசோதனை முடிவுகளின்படி 139 நபர்களுக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இன்று காலை கிடைத்த PCR மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனையில் 19 பேருக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜாலில் தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை மொத்தமாக 4122 அதிகரித்துள்ளது. அத்தோடு இதுவரை 53 இறப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜாழ் மாவட்டத்தில் 5 கிராம அலுவலர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தன. அதில் ஏற்கனவே தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்களில் 3 கிராமங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. நல்லூர் மற்றும் உடுவி பிரதேச பிரிவுகளில் 2 கிராம சேவகர் பிரிவுகள் மாத்திரம் தற்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டு காணப்படுகின்றன. ஜாழில் 2042 குடும்பங்களைச் சேர்ந்த 5712 நபர்கள் தற்போது சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். தற்பொழுது சற்று கொரோனா நிலைமை அதிகரித்து செல்லும் போக்கு நிலைமை காணப்படுகின்றதே தவிர குறைந்ததாக இல்லை. எனவே பொதுமக்கள் மிகவும் அவதானமாக சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. பொதுமக்கள் அனாவசியமாக பயணங்களை தவிர்த்து வீடுகளில் இருந்தவாறு தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பயணத்தடை கட்டுப்பாடுகள் மக்களை தொற்றிலிருந்து கட்டுப்படுத்தவே ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எனவே மக்கள் அதனை உணர்ந்து அதனை அனுசரித்து செயற்பட வேண்டும் என தெரிவித்தார். பட்டப்பகலில் ஜாழில் துணிகர திருட்டு, போலீசாரிடம் சிக்கிய சந்தேக நபர். ஜாழ் சுன்னாகம் கந்தரோடையில் வீடுடைத்து திருடிய ஒருவர் 24 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரிடமிருந்து திருடப்பட்ட நகைகள், பணம் மற்றும் துவிச்சக்கர வண்டி என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன என்றும் போலீசார் தெரிவித்தனர். சுன்னாகம் கந்தரோடை பாரதி வீதியில் உள்ள வீடொன்றில் நேற்று மாலை வீடுடைத்து 21 பவுன் தாலிக்கொடி, மூக்குத்தி, உண்டியல், பணம் மற்றும் துவிச்சக்கர வண்டி என்பன திருடப்பட்டுள்ளன. வீட்டில் இருந்தவர்கள் அயலில் உள்ள காணி துப்புரவு செய்ய சென்றிருந்த வேளை இந்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் நேற்று மாலை சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த ஜாழ் மூத்த போலீஸ் அத்திகச்சரின் கீழ் இயங்கும் பிரதான போலீஸ் பரிசோதகர் நிகால் பிரான்சிஸ் தலைமையிலான மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் சந்தேக நபரை இன்று பிற்பகல் கைது செய்துள்ளனர். நல்லூர் பகுதியை சேர்ந்த 23 வயதுடைய ஜாழ்ப்பாணம் நகர் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் உட்படுத்தப்பட உள்ளார். ஸ்ரீலங்காவில் குடும்ப அரசியல். பிரதமராகும் நாமல் சுமந்திரன் கடும் தாக்கு. ஸ்ரீலங்காவில் காணப்படும் மோசமான குடும்ப அரசியலினால் நாட்டு மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். ஜாழ் கந்தர்மடம் அரசடி பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு உலருணவு பொதிகளை வழங்கி வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், குடும்ப அரசியல் பிணக்குகளினால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது எனவும் தெரிவித்தார். ஸ்ரீலங்காவில் கொரோனா ஒழிப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் உரிய முறையில் கையாள தவறியதன் காரணமாகவே 3 நிலை வேகமாக பரவி வருவதாகவும், கொரோனா கட்டுப்பாடுகள் தொடர்பாக அரசாங்கத்துக்குள் முடிவெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் விசனம் வெளியிட்டுள்ளார். உடன் விரைவுபடுத்துக, பிரதமர் மஹிந்த அதிகாரிகளுக்கு பணிப்பு. விபத்துக்குள்ளான எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாதுள்ள பாணாந்துறை முதல் நீர்கொழும்பு வரையான கடற்பகுதியில் முறையான ஆய்விற்கு பின்னர் விரைவாக மீன்பிடி நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நேற்று ஆலோசனை வழங்கினார். எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் தொடர்பில் அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். சுற்றுச்சூழல், மீன்வளம், பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் கவனம் செலுத்தி கப்பல் தீயினால் ஏற்பட்ட சேதங்களை முழுமையாக மதிப்பிடவும், சம்பந்தப்பட்ட கப்பல் நிறுவனத்திடமிருந்து முழு இழப்பீட்டை பெறுவதற்கும், கப்பலை வெளியேற்றுவதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்தவும் பிரதமர் இதன்போது அறிவுறுத்தினார். சம்பந்தப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் தலைமையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அறிவித்தார்.
கோவிட் தொற்று நிலைமை காரணமாக குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வழங்கப்படும் 5000 ரூபாய் கொடுப்பனவை கப்பல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மீனவ சமூகத்தினருக்கும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் வழங்கப்படும் எனவும் பிரதமர் இதன்போது தெரிவித்தார்.